य नम इपड़ी मूणु श्लोक स्वामी दीन भंगते पड़ी मुझे दीन मत भंगते नहीं सूत्र वो सूत्र முதல் ஏவந்தாத்மா காஸ்மின் விகாராதிபியஹ அந்த்யாவஸ்திதேஸ்தே வை நித்யத்வாத் அவிசேஷஹ இது 4 சூத்திரங்கள் இருக்கு. அதுல முதல் சூத்திரம் நைகஸ்மின் அசம்பவாத் सप्तंगी अब पतिया सिद्धिका असंभव वरे समय अने विषय संभविके संभविका नित्यत्वम वेरे अनित्यत्वंग्रदु वेरे उत्पत्तिवत्वम अनुत्पत्तिवत्वम इदु रेंडुम भिन्नम ताने उत्पत्ति इरुक्कुरदु उत्पत्ति इल्लैंड्रदु नित्य वेरे अनित्य वेरे आना नी एन्ना सोल्लिट्टे एल्लाम एल्ला इडत्तुलयुम इरुक्कुम नी सोल्र अदु एप्पडी वरुम एदुवुमे वरवे वरादु एन्ना विरोध धर्माश्रयत्वम अदु वरवे वरादु विरोधान धर्म आश्रयचर वरे वस्तु परस्पर विरुद्ध धर्म ऐसे सेप कड़ा अभी करपा मारो करपा सेपा मारा सेपा मारा इनमारी विरुद्ध धर्म वरवे वरादे नहीं एपी नहीं वरे वस्तु अस्तित्वम नास्तित्वम अस्ति वेरे नास्ति वेरे नळुम वेयिलुम ஒண்ணா சேருமான்னு கேக்குறாரு சுவாமி பாஷ்யக்காரர். வெயிலும் நழலும் ஒண்ணா சேராதோ அந்த மாதிரி அஸ்தித்வம் அஸ்தினா இருக்குது நாஸ்தினா இல்லாம உண்மை இல்லாமை இருத்தல் இது ரெண்டும் ஒண்ணுக்குன்னு விருத்தமாச்சே எப்படி சேரும்? நீ எல்லாமே என்ன சொல்ற 6 திரவியங்கள் 6 திரவியங்கள் நீ சொன்ன 6 திரவியங்களையும் 6லயும் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? அது முடியவே முடியாது. ஒண்ணும் ஒரு வஸ்து இருக்கு அதுல அஸ்தித்வம் முதலான ஒரு அவஸ்தை ஒரு நிலை அதோடு சேர்ந்து இருக்குது ஒண்ணு அதுல விபரீதமான நாஸ்தித்வாதி விசிஷ்டத்துவம் எப்படி சம்பவிக்கும்? வரவே வராது. திரவியம் அனித்தியம்னா என்ன அர்த்தம்? अनित्यम்னாக்க उत्पत्तिमत्वे सति नाशवत्वं अनित्यत्वं சொல்றோம். उत्पत्ति இருக்கும் நாசமா இருக்கும் இது ரெண்டு இருந்ததுன்னாக்க அது அனித்யம்ங்கிறது. நித்தியம்னா என்ன அர்த்தம்? उत्पत्तिயும் கிடையாது நாசமும் கிடையாது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றோம். இது ரெண்டும் ஒரே இடத்துல எப்படி வரும்? அத பரியாசம் பண்றார். ஒரு கழுதை இருக்கு கழுதைன்னு சொல்லல குதிரை இருக்கு ஒரு எரும மாடு இருக்கு. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்கா எரும மாட்டுல குதிரை தன்மை இருக்கணும் குதிரை கிட்ட எரும மாட்டு தன்மை இருக்கணும் நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்கா. பாஷகர் என்ன பண்ற அப்பேரிய கண்டனம் பண்ற கண்டனம் பண்ணச்ச எல்லாமே தன்மாத்திர கிராகின்றையே தன்மாத்திர கிராகி सत्तुदान सन्मात्रम सन्मात्रमன்றா सन्मात्रம்னா केवलम ब्रह्म உண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின அவ சொன்னா அத கண்டனம் பண்ணச்ச பாஷ்யக்கார பரியாசம் பண்ற. ஒத்த குதிரையை தேடிட்டு போறான் அந்த குதிரையை தேடிட்டு போச்சே எருமாடு பார்த்துட்டான். இப்போ எல்லாமே சத்துதானே குதிரையும் இல்லை எருமையும் இல்லை அப்போ குதிரையை தேடிட்டு போனவன் எருமையை பார்த்துட்டு திரும்பி வரான். குதிரை இல்லைன்னுட்டு. எல்லாம் சத்து தானே, நீ எதுக்கு எருமையை பார்த்துட்டு விட்டுட்டு வந்த, அதை எடுத்துன்னு வர வேண்டியது தானே கேட்கிற. கிவர்த்தம் அஸ்வார்த்தி மகிழ்தரசனே நிவர்த்தேத. அஸ்வத்தை தேடிட்டு போறவன், குதிரையை தேடிட்டு போறவன் எருமையை பார்த்துட்டு திரும்பிடுறானே ஏன் அப்படின்னா அது விரோதம். அது வேற வேறன்னு தெரிகிறதோ இல்லையோ, எல்லாம் சன்மாத்திரம் இல்லையே. அந்த மாதிரி இங்கேயும் நீ அவன் எல்லாமே சொத்துன்னா, இவன் என்ன சொல்றான், எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்குன்னா. அப்போ நீ சொன்னது உன் சித்தாந்த பிரகாரம் குதிரையிலையும் எருமையினுடைய தர்மங்கள் இருக்கணும், எருமையிலையும் குதிரைகளுடைய தர்மங்கள் இருக்கணும். அப்போ குதிரை வேணும்னு கேட்டீங்கன்னா எருமையை எடுத்துன்னு வருவியா, எருமை வேணும்னா குதிரை ஆக்ஷன் வருவியா? பேதம் இருக்குன்னு சொல்லி விலகி நேரம் போவேன், குதிரை வேணும்னு எருமை வேண்டாம் தழுவியே. அந்த மாதிரிதான் இங்க, எங்கேயுமே இந்த மாதிரி விரோத தர்மங்கள் இருந்ததுன்னாக்கா அவைகள்லாம் எப்படி சேரும், அது சேராதே. அதே மாதிரியே காலம்னு நம்ம தனியா வச்சுக்கல. இப்போ நம்ம அவன் காலம்னு தனியா ஒண்ணு சொல்றா. நாம என்ன சொல்றோம்னாக்கா, காலம்னாக்கா பாருங்க சைத்திரா கச்சதி அப்படின்னு சொல்லுவோம். சைத்திரன் போகிறான், சைத்திரன் போகிறான்னு சொல்லச்ச அந்த சைத்திரன் போறவனும் இல்லையோ அவங்கிட்டயே அந்த நிகழ்காலம் போகிறான் அப்படிங்கிறது அன்வயிச்சு இல்லையோ. சைத்திரனே நிகழ்காலத்துல போயிட்டு இருக்கான் அப்படின்னு அங்கேயே அன்வயிச்சுட்டு தனியா காலம் வேண்டாமே, தனியே ஒரு பதார்த்தமா சொல்ல வேண்டாம். அது மாதிரி சைத்திரக அகச்சது அப்படின்னா சைத்திரன் போய் சேர்ந்துட்டான் அவன் கிராமத்து. கிராமம் அகச்சது, சைத்திரன் கிராமம் அகச்சதுன்னு சொன்னான். அப்போ இவங்க அங்க போய் சேர்ந்துட்டானதுனால இறந்த காலம் வந்துருச்சு. அது மாதிரி சைத்ரோ கமிஷதி அப்படின்னா அந்த பதார்த்தத்திலே அன்வயிச்சுட்டு சைத்திரன் போக போகிறான், சைத்திரன் போகின்றான், சைத்திரன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு மூணு பிரயோகம் வந்துடும் சொல்லியோ. இப்ப நீ ஏன் காலம் தனியா ஒத்துக்கிற, ஒரு பதார்த்த விசேஷமாவே இருந்துட்டு போட்டமே, பதார்த்த விசேஷமாவே இருக்கிறார். இன்னொன்னு உனக்குதான் விரோதம் வரும். ஏன் அப்படின்னாக்கா இவ காலகா அஸ்தின்னு சொல்றோம், நாஸ்தின்னு சொல்றோம். இந்த காலம்லாம் அஸ்தின்னு சொல்றேன் நாஸ்தின்னு சொல்றேன்லையோ, அப்பா அது எப்படி உனக்கு வருது? அது காலம் இருக்கு காலம் இல்லைன்னு ஒன்னாலும் சொல்ல முடியுமா? இன்னும் அஸ்தி விவகாரம் ஆஸ்தி விவகாரம் சொல்லிட்டியே, சத்து அசத்து எல்லாம் இருக்குன்னு சொன்னியே. இப்ப காலத்துல அது வருமா? ஏன்னா காலம் எப்பொழுதும் இருந்துருக்குது, எப்பொழுதும் காலம் இருந்துருக்குது, நித்தியம் காலம். நித்தியமான காலத்துல போய் காலோ நாஸ்தி காலோ அஸ்தின்னு சொல்ல முடியுமா? அதனால அதுவும் வராது. அதனாலதான் ஜாத்தின்னு சொல்றோம். ஜாத்தின்னு என்ன அர்த்தம்? இப்போ தேவசத்தம் என்ன ஜாத்தின்னா பிராமண ஜாத்தின்னா, மனுஷ ஜாதி பிராமண ஜாதி, மனுஷத்துவம் பிராமணத்துவம், மாதிரி கோத்துவம் பசுமாட்டுல கோத்துவம் இருக்கு. அந்த கோத்து ஜாதி எப்படி இருக்குன்னாக்கா அந்த திரவியத்தோடய சேர்ந்துருக்கோல்லையோ, திரவியத்தோடய சேர்ந்துருக்கியாது. அதனால தனியா பிரிக்காத, தனியா என்ன பிரிக்க முடியாது. எப்படியானால் சூரியனையும் சூரியனுடைய கிரணத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி ஜாதியையும் வியக்தியையும் பிரிக்க முடியாது. அதனால நீ எப்படி சொல்றது? அதனால காலமானது வஸ்துவோடையே சேர்ந்திருக்கு, ஜாதியானது அந்தந்த வஸ்துக்களோட எப்பொழுதும் சேர்ந்திருக்குது. அது தனியா இருக்கிறதா நீ சொல்லவே வேண்டாம். அது மாதிரி வரவே வராது. உடனே அவங்களை பார்த்து கேட்பான், அவன் பிரம்ம ஒண்டி எப்படி இருக்கு, நீதான் சர்வா புகழ்றியே, பிரம்மத்துல எல்லாம் இருக்குன்றியே. வாஸ்தவம்தான். நாங்க வேதாந்திகளான ஸ்ரோத்ரியாளர் நாங்க என்ன சொல்றோம், பிரம்மத்துல எல்லாமே இருக்குன்றோம், எல்லாமே பிரம்மன்னு சொல்றோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு. பெருமாளோ அந்தராத்மாவா அந்தரியாமையாக சரீரமாக ஆத்மாவாக இருக்கான். அதனால இதுல ஒரு தோஷம் இல்லையே. ஏன்னா சரீரம் சரீரி ரெண்டுத்துக்கும் தர்மங்கள் வேற. நானும் என் உடம்பும் சேர்ந்துதான் இருக்கும். நானே என் உடம்புன்னா என் உடம்பே நான் இல்லை, நான் என் உடம்பு இல்லை. ஏன் உடம்பு அது? அப்ப என்ன ஆகும்? என்னுடைய உடம்போட தர்மம் வேற, என்னோட தர்மம் வேற. அந்த மாதிரிதான் பரமாத்மாவோடைய தர்மம் வேற, பரமாத்மாவோட சேர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் இருக்குமே நாம எல்லாம் பிரபஞ்சம், அதோட தர்மம் வேற. அதனால எங்களுக்கு விரோதம் இல்லை, உங்களுக்கு தான் விரோதம். இன்னொன்னு, நாங்கள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமோ? எங்க சித்தாந்தத்துல பின்ன காலம்தான், ஒரே காலத்துல எதுவுமே இல்லை. எங்க சித்தாந்த பிரகாரம், உங்க சித்தாந்த பிரகாரம் ஒரே காலத்துல ஒரே தேசத்துல ஒரே வஸ்து இருக்குன்னு சொல்லிடுறீங்க. அப்படி சொல்றதுனால அது உங்களுக்கு விரோதத்தை கொண்டு வந்துடும், விரோதத்தை கொண்டு வந்துடும். அப்படின்றதுனால நீங்க என்ன சொன்னாலும் உங்க சித்தாந்தம் இடப்படாது. அதனால இந்த ஜைன மதமானது சரியில்லைன்னு முதல் சுத்தத்தினாலும் சொன்னார். நைகத்தின் அசம்பவார், ஏகத்தின் விருத்த தர்மானாம் அசம்பவார். விருத்த தர்மங்கள் தான் சம்பவிக்காது, அதே அவிருத்த தர்மங்கள் சம்பவிக்கும். ஜென்மாதேவேந்திர பார்த்தோம், வந்து தேவதத்தா சியாமகா சஜ்ஜனா யுவக்கா அப்படின்லாம் சொல்றோம். அப்ப விரோதம் இல்லை, அப்ப விரோதமே இல்லை, அதையெல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி இந்த இது இருக்குது, இவன் சொல்றானே நித்தியம் அனித்தியம் அஸ்தி நாஸ்தி இவைகள்லாம் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்றது வராது. அப்படிங்கிறத முதல் சூத்திரத்தினால இதை சுவாட்சி முடிச்சேன். அடுத்த சூத்திரம் ஏவம் ச ஆத்மா காஸ்யம். நீ வந்து ஜீவனோ, அதாவது இந்த மாதிரி அனைகாந்தமாக நீ சொல்லிட்ட, இப்படிலாம் நீ சொன்னியானாக்கா ஆத்மாவுக்கு பூர்ணத்துவம் வரவே வராது, அகாஸ்மியம் வரும். காஸ்மியம்னா பூர்ணத்துவம், அகாஸ்மியம்னா அபூர்ணத்துவம். அபூர்ணத்துவம் பூர்ணமா இருக்கவே இருக்காது. இந்த பூர்ணத்துவன்றதே போயிடும் ஆத்மாவுக்கு. எப்படி போகும் அப்படின்னா, அவனே சொல்றான், ஜீவன் வந்து அசங்கியாத பிரதேச தேகபரிமானம் தான், தேகபரிமானம்னு இவன் சொல்றான். தேகபரிமானம்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? நேற்று சொன்ன பாருங்க, அதாவது ஒரு யானையா இருக்குது ஒரு ஆத்மா. அப்ப என்ன அர்த்தம்? யானை பிரம்மாண்டமா இருக்கு, குதிரை, யானை, ஒட்டகம், பசுமாடு, எம மாடு, எத்தனையோ நம்ம ஆத்மாக்களை பார்க்கிறோம். ஓம் பிரகாரம் எங்க பிரகாரம் என்னது? ஆத்மா அணுதான், எல்லா ஆத்மாக்களும் அணுக்களே. அதை நாங்க சொல்லிடுவோம். அவை அணுவா இருக்கிறதுனால எல்லா உடம்புலையும் அது அதிஷ்டாத அவரப்பான இருக்கு. அதனால எங்க சித்தாந்தத்துல விரோதம் வராது. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான் அவன், அப்புறம் வரப்போகுது. உங்க நீங்க அணுன்னு சொன்னாக்கா போக, ஜீவன் வந்து அணு, அப்ப காலில் வலிக்கிறது, தலையில வலிக்கிறது, கையில சுகமா இருக்கு, உடம்பு நல்லா சுகமா இருக்குது, கால் சுகமா இருக்கு, தலை வலிக்கிறது, இப்படிலாம் சொல்றோமோ இல்லையோ? அணுதானே. அணுவான ஜீவனுக்கு காலிலேருந்து தலை பரிந்து இருக்கிற உணர்ச்சிகள் எப்படி தெரிஞ்சுது? சுகம், துக்கம், வலி, இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். இவரு இந்த ஒரு ஹால் இருக்கு, அந்த ஹால்ல கூடத்துல ஒரு வழக்கை சேர்க்கிறோம். ஒரு வழக்கு எங்க இருக்கு? நடுவில் வச்சிருக்கோம். ஆனால் அந்த கூடத்து முழுக்க அதனுடைய பிரகாசமானது ஒழிக்கிறது. என்ன கேட்கிறான்? இவன் என்ன சொல்றாரு? அவன் என்ன கேட்கிறான்? நடுவில் இருக்கக்கூடிய வழக்குனால இந்த கூட முழுக்க எப்படி வெளிச்சம் வந்தது? அது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த விளக்கோட கதிர்கள் இருக்கே, கிரணங்கள் எல்லா இடத்துலையும் பாஞ்சிருக்கு, வியாபிச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி இந்த கூட முழுக்க வெளிச்சம் தெரியுது. அதே மாதிரியாகவே ஆத்மா ஹிருதய பிரதேசத்துல உட்கார்ந்து இருக்கு. ஆனால் அந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் இருக்கோல்லையோ, அது எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு. தர்மபூத ஞானத்தினாலதான் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இது வரதோ, உடுக்கை இழந்தவன் கைபோல இடுக்கன் களைவதாம் நட்பு, திருவள்ளுவர் சொல்றார். ஒரு நட்பு எப்படி இருக்கும்னாக்கா, ஒருத்தன் வேஷ்டி பிடிச்சுட்டு இருக்கான், அவர்றது அந்த சமயத்துக்கு உடனே நம்ம கை நடுறது, டக்குனு வேஷ்டியை பிடிச்சிக்கிறது, उड़कण कई पोल इकूंग कई अट्टी और समय उड़ने वेट पिछड़ी अंत मानते का धर्मोद ज्ञानमें पड़ते तोंगे கொசு கடிக்க ஆரம்பிச்சிடுது உடனே காலை ஒதுறோம் கையை ஒதுறோம் எப்படி தெரியுது தர்மபோத ஞானம் இந்த தர்மபோத ஞானமானது இந்த உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்கு இந்த விளக்கோட பிரகாசம் மாதிரி அத மாதிரி நாங்க சொல்லிடுறோம் அதனால எங்க சித்தாந்தத்துல விரோதம் வராது ஆனா ஓம் சித்தாந்தத்துல பார்த்துப்போ ஒரு யானை உடம்பு குதிரை உடம்பு இந்த மாதிரி பெரிய உடம்புல இருக்கக்கூடிய பெரிய உடம்பாக இருக்கக்கூடிய ஜீவன் என்னன்னு சொல்லிட்டேன் ஏன் அவ்வளோ பெருசோ ஆத்மா அது ஒரு சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்துக்கு போறது அடுத்த ஜென்மாவோட அப்போ ஞான பரிமாணம் இருந்தாக்கா பிபீதிக்காக தெரியுது எறும்பு உள்ள போறது கிருமிகள் உள்ள போறது ஈ உள்ள போறது இதெல்லாம் இருக்கும் அது உள்ள போறது வயிற்றுல அல்பதேசம் அது யானையா இருக்கிற பிரகத் தேசம் அதே ஒரு எறும்பா இருந்து சொன்ன அல்பதேசமா போயிடுது அது உள்ள போறது போக முடியாதே இவ்வளோ பெரிய யானையினுடைய ரூபமானது இத்திரோண்டு இந்த பிபிலிக்கான எறும்பு உள்ள எப்படி போச்சு அது உங்களுக்கு நீங்க எப்படி வச்சுட்டீங்க அது சேராதே அதனால இந்த பரிபூர்ணத்துவம் வராது இடமே போராது இடமே போறாம எப்படி நிற்கும் இதை நிற்கவே நிற்காது என்ன இதோ மகப்பரிமாணம் யானைங்கிறது பெரிய பரிமாணம் அளவு எறும்புன்றது சிறிய அளவு அதுல இது உள்ள போக முடியாதே அதனால இறைவன்ச்ச ஆத்மா அகாஷ்யம் பூர்ணத்துவம் வரவே வராது அபரிபூர்ணத்துவம் பரிபூர்ணத்துவம் வராது அபரிபூர்ணத்துவம் தான் வந்து நிற்கும் அதை நீ ஒத்துக்க மாட்டேன் நானும் ஒத்துக்க மாட்டேன் என் பட்சம் பார்த்துக்கோ புலோபரி யானையிலையும் அணுதான் இத்தனோண்டு எறும்புலையும் அணுதான் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் அதனால எங்க சித்தாந்தம் சரியா போயிடும் உங்க சித்தாந்தம் குறையிட வரும் அது தவறு அப்படிங்கிறத ரெண்டாவது சூத்திரத்தினால ஏவன் ஆத்மா காசியம் அப்படின்னு சாட்சி முட்ச இப்போ அதுக்கு மேல அவன் ஒன்று சொல்றான் இல்ல இந்த ஆத்மஸ்வரூபம் நாங்கள் வந்து உடம்பளவுன்னு சொன்னோம்னா அது எப்படிப்பட்டதுன்னா சங்கோஜ விகாசா இருக்கும் ஆமை இருக்கு பாருங்க ஆமை என்ன பண்ணும் அது உள்ள போயிட்டே இருக்கும் அது தனக்கு ஏதாவது விரோதம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா போகும் தன்னுடைய உடம்ப ஓடுக்குள்ள பூந்துடும் தன்னுடைய அது ஓடுக்குள்ள மேல இருக்கும் ஓடு அது அதை உள்ள எடுத்துடும் வஜ்ரத்தால் அடிச்சா கூட அது உடனே உடையாது அப்ப பெருமாள் ஒவ்வொன்றுத்தையும் சிருஷ்டிக்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுக்குறான் அது இதான் சுவாரஸ்யம் அதனால ஓட்டுக்குள்ள உள்ள பூந்துடும் பெருமாளே பகவத்கீதையில கூர்மாங்கானீவ அப்படின்னு உபதேசிக்கிறார் அர்ஜுனனுக்கு அதனால இங்க இந்த மாதிரி இருக்கு ஆக இந்த ஓட்டுக்குள்ள எப்படி அது உள்ள போடுவோம் அதுக்கப்புறம் ஆபத்து இல்லைன்னாக்கா பார்த்துட்டு திருப்பி வெளில விட்டு அது மாதிரி இந்த உடம்பு அளவுதான் ஆத்மா ஆனால் சங்கோஜ விகாசங்கள் உண்டு சங்கோஜ விகாசங்கள்னு அது சின்னதாகிறதோ பெரிதாகிறதோ அதெல்லாம் உண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால பல அவஸ்தைகள் இருக்கு நிலைகள் அவ பரியாயம்னு சொல்றாங்க பரியாயம்னா அவஸ்தைகள் சின்னதா இருக்கிறது பெருசா இருக்கிறது அப்படின்னு மாத்திக்கிற ஒரு சுபாவம் அந்த இதுக்கு உண்டு ஆத்மாவுக்கு அதனால விரோதம் இல்லை யானையானது எறும்புல எப்படி போகும் எறும்பு அவ்வளோ பெரிய யானை உடம்பு அதை எப்படி எடுத்துக்க முடியும் தானே இருக்கு அப்படின்னு நீ கேட்டீங்கயோ இப்ப நான் சொல்லிட்டேன் ஒரு சங்கோஜம் சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அதனால விரோதம் நீ கேட்ட விரோதம் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க அதுக்கு சமாதானம் சமைக்கிற சூத்திரக்காரர் மற்ற பரியாயாதத்து அவிரோத விகாராதித்யா பரியாயாதபி நச்ச பரியாயங்கள் இருக்கு பரியாயம்னாக்கா ஒரே ஆத்மா அவனுக்கு பல நிலைகள் இருக்கு. சின்னதா மாறுவான், பெருதா மாறுவான், இப்படி எல்லாம் அவனுக்கு நிலை இருக்கு. அப்படி நிலை இருக்கிறதுனால அந்த நிலையை கொண்டு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதனால விரோதம் இல்லைன்னு நீ சொன்னையோ இல்லையோ அதுவே தவறு. ஏன் அப்படின்னாக்கா இவரு லோகத்துல எப்படி பார்த்துருக்கோம் தெரியுமா? ஒரு கடம் இருக்கு. முதல்ல என்ன இருக்கு? மண்ணு. மண்ணு ஜலத்துல இது பிசைகிறோம், அப்ப சேரும்ன்றோம். முதல்ல மண்ணு, இப்ப சேரும்னு சொல்றோம், ஜலத்தை சேர்த்துக்கோம்னாக்கா. அதன் பிறகு அந்த அந்த மண்பிண்ட இருக்கே அதை கடமா பண்றோம், கடமா பண்றோம். கடமா பண்ணிச்சு அதுக்கு கடம்னு பேரு, உடஞ்சி விடுச்சுன்னா கபாலன்னு பேரு, சூடாயிருச்சுன்னா மண்ணுன்னு பேரு. இதனால என்ன எடுத்தோ பல விகாரங்கள் இருக்குது. எந்த வஸ்துவுக்கு விகாரம் இருக்கோ அந்த வஸ்து அனித்தியமாக தான் லோகத்தில் இருக்கும். பாருங்க, எந்த வஸ்து விகாரமாக இருந்தோ அது அது அனித்தியமாக தான் இருக்கும். நீயோ என்ன சொன்ன, இப்போ இந்த ஆத்மாவுக்கு உடம்பு இருக்கு, உடம்புலதான் ஆத்மா. ஆனால் அவன் குறுகிப்பான் அல்லது விரிவாயிடும், பெருசாயிடுவான். சுருங்கிறதோ அல்லது விகசிக்கிறதோ ரெண்டும் உண்டு. சங்கோஷம் விகாசம் இது ரெண்டும் உண்டு. இந்த அவஸ்தைகள் இருக்குன்னு சொன்னையோ அது எதுக்கு வரும் தெரியுமோ? இந்த மாதிரி அச்சேதன வஸ்துக்கள் தான் லோகத்துல இருக்கு. அது எப்படி இருக்கும்? அனித்தியமா இருக்கும். விகாரம் விகாரம் வந்ததுன்னாக்கா அது அனித்தியமா இருக்கும். நீ ஆத்மா நித்தியம்ன்றியா அல்லது அனித்தியம்ன்றியா? நீ நித்தியம்னு சொல்லிட்டேன்னாக்கா அது விகாரமே வராதே. விகாரம் வராதனால அது சங்கோஜம் விகாசம் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. அதனால அதுவும் வராதே. அந்த விகாரம் உந்துருச்சுன்னு சொல்லிட்டேனாக்கா, உண்டு விகாரம் உண்டுன்னு சொல்லிட்டேனாக்கா, அப்போ அதுக்கு நாசம் ஆகிடும். நாசம் வந்தது என்ன? அனித்தியம்னு அர்த்தம். ஆத்மா நித்தியம் நீ சொல்லிக்க, நித்தியமான ஆத்மாவுக்கு அனித்தியத்துவம் வந்துருந்தது. அனித்தியத்துவம் வந்துருச்சுன்னாக்கா அப்போ கடாதி துல்லியம் தான் ஆத்மான்னு ஆயிடும். எப்படி கடமோ அத மாதிரிதான் இந்த ஆத்மாவும் ஆயிடும். அதை நீ ஒத்துப்பியா? ஆத்ம நித்தியத்துவாரிகள் எல்லாருமே அவனும் ஆத்மா நித்தியம்ன்றான். வேணும், அவன் அனித்தியம் சொல்லவே இல்லை. இப்போ நித்தியத்துவத்தை ஒத்துண்டுட்டு விகாரத்துவத்தை ஒத்துண்டேன்னாக்கா அது ரெண்டும் விரோதமாகிடும். எங்க விகாரம் இருக்குதோ அங்க அனித்தியத்துவம் இருக்கும். அனித்தியத்துவம்னு என்ன இருக்கும்? உற்பத்தியும் இருக்கணும், நாசமும் இருக்கணும். ஜீவனுக்கு நாசமும் கிடையாது, உற்பத்தியும் கிடையாதுன்னு நீ சொல்லிருக்க. அதனால எங்க சித்தாந்தத்திலே ஜீவனுக்கு ஒரு விகாரம் கிடையாது, எல்லாம் சரீரகரமான விகாரம், அதுவும் கர்மாதீனமானது அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். நீ எப்ப சொல்லுவே? நீ எப்படி சொன்னாலும் உனக்கு விருத்தமா தான் வந்து முடியும். அதனால இந்த அவஸ்தையெல்லாம் வச்சு நீ சொல்லக்கூடாது. ஆத்மா நித்தியம் சொல்லிட்டேன்னாக்கா அதுக்கு நிலைகள்லாம் கிடையாதுன்னு தான் அர்த்தம். அதனால சொல்ற நச்ச பரியாயாதபி அவிரோதகா பரியாயாதபி. இந்த அவஸ்தாந்திர பத்தி இருக்குது, அவஸ்தாந்திரா பத்தி அவஸ்தைகள் அடைகிறதுன்னு சொன்ன பாரு. அதனால கூட அவிரோதம்ட்டு அவிரோதம் நச்ச அவிரோதம் வராது. ஏன்? விகாராதித்யா ஆதிசத்தும் போட்டுட்டார். என்னது விகாரம்? விகாரம் வந்துருச்சுன்னாக்கா உற்பத்தி இருக்கும், உற்பத்தி இருந்ததுன்னாக்கா நாசம் இருக்கும், நாசம் வந்ததுன்னாக்கா அனித்தியத்துவம் வந்துடும், அனித்தியத்துவம் வந்ததுனாக்கா ஜடமாயிடும், ஜடமாயிடுச்சுனாக்கா ஜடாதி துல்லியமா ஆயிடும். அப்படிலாம் இருக்கிறதுனால நீ உன் சித்தாந்தத்தை விரோதமா சொல்லிட்ட. உன் சித்தாந்தத்துக்கு விரோதமாவே நீ சொல்லிட்டேன்னு இருக்கும். ஆத்மா நித்தியம் சொல்றவனுக்கு இது அனித்தியத்துவம் வந்துடும். அதனால நச்ச பரியாயாதபி அவிரோதகா விகாராதித்யா. இந்த தோஷத்தை அடக்கணும், இந்த தோஷத்தை தள்ளிடணும் அப்படின்றதுக்கோசரம் அவன் ஒரு தத்துவம் சொல்றான். அவன் ஒரு வச்சு என்ன சொல்றான்னாக்கா, நீ சொல்றது வாஸ்தவமா தான் இருக்கலாம், இந்த மாதிரி விகாரங்கள்லாம் வந்ததுன்னு அனித்தியத்துவம்லாம் வரும். நாங்க என்ன சொன்னோம்? நேற்று கூட சேவிச்சம் பாருங்க, देहभंगे विमानम मोक्ष शरीरத்தை விட்டுட்டான்னாக்க அப்ப பரிமாணம் இல்லை அப்படினுட்டு நெக்ஸ்ட் சால்வ் பேசு இப்போ அது மாதிரி அவன் என்ன சொல்றான் இவரே இந்த பத்தத செய்யல உனக்கு பரிமிதமானது அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி தான் ஆத்ம சுரூபம் இருக்குன்னு சொல்றது சரிதான் ஆனால் முக்தியில சேரும் கோழியும் மோட்சத்துக்கு போயிடுறாங்க மோட்சத்துக்கு போகச்ச அப்ப எந்த சுரூபத்தை எடுத்துக்கிறானோ மோட்சத்துக்கு ஒருத்தம் போயிட்டான் அப்போ ஒரு சுரூபம் வருது அவனுக்கு அது எப்படி இருக்கோ அதுதான் நித்தியமானது ஏன்னா திரும்பி வர மாட்டானோ நம்மளே சொல்றவே ஆனா அவருக்கு சப்தாகனா அவருக்கு சப்தாகன்னு அந்த மாதிரி அவனும் சொல்றான் மோட்சத்துக்கு ஒருத்தம் போயிட்டான்னு கீழே இறங்க மாட்டான் அப்ப எந்த சுரூபம் இருக்கோ அந்த சுரூபம்தான் நித்தியமானது அதுதான் ஆத்மாவனுடைய அளவு அது சொல்றதுனால எங்களுக்கு விரோதமே இல்லை அப்படின்னு அவன் சொன்னான் அதுவும் தவறுது ஏன் அப்படின்னாக்கா உன் சித்தாந்தத்துல ஆத்மா நித்தியம் சொல்லியா இல்லையா நித்தியம் ஆயிடுச்சோம்னாக்கா அதுல முக்தி தசையில ஒரு ரூபம் வரும் இந்த பத்தத செய்யற ஒரு ரூபம் வரும் அப்படின்னு நீ பேரம் சொல்ல முடியாது ஏன்னா ஆத்மா நித்தியமா இல்லையோ ஒரே மாதிரிதான் இருக்கணும் நித்தியம்னாக்க விசாரணை இல்லாமல் அழிவு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த ஒரே மாதிரின்றது இல்லை இங்க நீ சொல்ற பிரகாரம் இது மாதிரி முக்தி தசையில வேற பத்த தசையில வேற சுரூபம் நம்ம சித்தாந்தத்துல முக்தி தசையில அப்ராகிருத சரீரம் இங்க பிராகிருத சரீரம் அப்படின்னு சொல்றோம் ஆனா ஆத்மஸ்வரூபம் இருக்குதே அது எப்பொழுதும் ஒரே மாதிரி நமக்கு அது மாதிரி நீ இப்படி சொல்றப்போ ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி நீ ஒத்துக்கல இப்போ பத்த தசையில வேற அந்த தசையில வேறன்ற மாதிரி நீ சொல்லிட்ட அப்படி சொன்னையானாக்கா அனித்தியத்துவம் விகாரத்துவம் ஜீவனுக்கு வந்தோம் ஜீவஸ்வரூபம் அது விரோதம் அல்லது நீ இந்த ஆத்மா நித்தியம் நீ சொல்லிட்டு இல்லையோ இப்ப என்ன ரூபம் இருக்கோ அந்த ரூபம்தான் அங்கேயும் கிடைக்கும் நாம என்ன சொல்றோம் அம்சத்துவம் சரீரத்துவம் அது மாதிரி நித்தியத்துவம் நாணயக்காரத்துவம் இதெல்லாம் நாம ஒத்துண்டிருக்கோம் அது இங்கேயும் பரமபதத்திலையும் எல்லா இடத்துலையும் ஒரே தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிதான் நமக்கு சித்தாந்தம் அதே மாதிரிதான் நீங்க சொல்லணும் பொதுவா ஆத்ம நித்தியத்துவ சொன்னாக்கா ஆத்மா நித்தியம்னு நீ சொன்னியானாக்கா இங்க எப்படி இருக்கானோ அப்படிதான் மோட்சத்துல இருக்கான்னு சொல்லணும் அப்ப என்ன ஆயிடும் தெரியுமா மோட்சத்தை செய்யல எந்த அளவு இருக்கோ எப்படி சுரூபம் இருக்கோ அதுதான் சுவாபாவிகம் உண்மையான சுரூபம் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படி நீ சொன்னோம்னாக்கா இது விரோதம் வந்துச்சு என்ன விரோதம் இந்த பத்தது செய்யல எப்படி இருக்கோ நித்தியமொழி ஆத்மா அதுதான் முக்த தசையில இருக்குன்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டாக்கா பத்தனும் முக்தனும் ஒன்னேதான் ஆயிடுவான் ரெண்டும் ஒரே தானே ஒரே சுரூபம் தானே இப்ப நான் இந்த மனுஷ உடம்போட இருக்கேன் அதுதான் முக்தி தசையில எனக்குன்னு ஆயிடும் நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா என்ன இந்த உடம்பளவு தானே ஆத்மான்னு நீ சொல்லிட்ட நித்தியமாச்சு ஆத்மா விகாரம் கிடையாது இல்லையோ அங்க போனா சரீரம் இந்த சரீரம் போயிடும்னு சொல்லிட்டாக்கா அப்ப ஆத்மாவே போயிடும்னு அர்த்தம் அது இல்லை உன் சித்தாந்தத்துல ஆத்மா நித்தியம் அப்படின்னு தான் நீ சொல்லிருக்க அதுக்கு விரோதம் வந்துடும் அதனால பத்தத செய்தியும் முத்தத செய்தியும் ரெண்டு நிலையிலையும் ஒரே மாதிரிதான் ஆத்மஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும் நீ சொல்ற பிரகாரம் இப்ப பார்த்தா என்னக்கா ஏன்னா ஆத்மா நித்தியம் நித்தியமான ஆத்மாவுக்கு சுரூபம் ஒரே சுரூபம் தான் இருக்கும் மோட்சத்துல வேற சுரூபம் இருக்கும் இப்ப வேற சுரூபம்னா நம்மளே என்ன சொல்றோம் அப்போ ஏன் ஆத்மா அபகத ஆத்மா உதிரோபத்திலாம் இருக்குது அது ஆவிர்பவிக்கிறது என்ன ஒரு ரத்னம் இருக்கு அந்த ரத்னமானது அழுக்கோட சேர்ந்துருக்கு மண்ணுலாம் பட்டிருக்கு அதான் என்ன பண்றோம் அவ பாக்கிச்சது பிரகாசிக்கவே மாட்டேங்கிறது அது எல்லாத்தையும் சுத்திப்படுத்தணும்னு சொல்லுவோம் நல்லா ஜலத்தை போட்டு இது பண்ணி அதம்பி தொடச்சி வச்சுட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆகும் அந்த ரத்னமானது பல பலன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சு இப்படி ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. முதல்லையும் ஜொலனம் இருக்கு, பிரகாசம் இருக்கு, அப்புறமும் பிரகாசம் இருக்கு. ஆனா முதல்ல இருக்க ஒரே அழுக்கெல்லாம் தெரிஞ்சு அதனால பிரகாசம் சரியா தெரியல. இப்போ எல்லாமே தொடச்சாச்சு, பிரகாசம் தெரியாது. அந்த மாதிரி ஜீவன் இப்ப கூட சுத்தாத்மா தான். பகவத்கீதையில அவன் எப்பொழுதுமே சுத்தமானவன். இந்த பிராச்சீன கர்மவசாத்து இவனுக்கு இத மாதிரி இந்த சத்துவம் ரஜசு தமசம் எல்லாம் வருது. அவைகள்னாலதான் இவனுக்கு இத மாதிரி இந்த இதெல்லாம் தெரியுது, இவனுக்கு இதெல்லாம் இந்த கஷ்டம் எல்லாம் தெரியுது. உண்மையிலேயே இந்த தேகி இருக்கானே அவன் தேகம் இல்லை, ஒரு மரம் இல்லை, கல்லு இல்லை. தேவோ நமஸ்தியோவா வியக்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்வா அப்படின்னு சுவாமி உதாரிக்கிறார். இந்த ஆத்மாவானது நாயம் தேவகா தேவதை இல்லை, மர்த்தியன் மனுஷன் இல்லை, ந திரியக்கு மிருகம் இல்லை, பக்ஷி இல்லை, ந ஸ்தாவரகா இந்த மாதிரி ஸ்தாவரம் இல்லை, அதாவது செடி கொடிகள் இல்லை. வேற என்ன? ஞானானந்தமயஸ்வம், ஞானம் ஆனந்தம் அதோட சேர்ந்து இருக்கிறவன் இவன். அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கிற ஆத்மாவுக்கு போய் நீ அனுப்பித்து சொல்ற. அதனால முக்தியில செய்யற வேற ஸ்வரூபம், இப்ப இருக்கிறது வேற ஸ்வரூபம் சொல்ல முடியாது. அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாம் சரியா போகுது, உங்க சித்தாந்தத்துல எல்லாம் விபரீதமா போகுது. இப்படி போறதுனால இதுதான் இந்த சித்தாந்தமானது விருத்தமானது. இதை சொல்ற அந்தியாவஸ்திதேச்ச உபயநித்தியத்வாது அவிசேஷா. அந்திய அவஸ்திதேச்ச அந்தியம்னா முக்தின்னு அர்த்தம். கடைசி காஷ்டாதான மோட்சம் தானே நமக்கு. அந்த மோக்ஷாவஸ்தி மோட்சத்துல இருக்கிறது நாம் எப்படி இருப்போம்? அந்த ஸ்திதி இருக்கே அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னியானாக்கா அந்த பரிமாணம் அப்ப இருக்கிறது என்ன அளவு இருக்கோ அந்த மோட்சாவஸ்தையில அதுதான். அதுக்கப்புறம் தேகாந்திரம் வராதே, வேற எதுவுமே இல்லாதனால, தேகாந்திர பரிகிரகம்னா இல்லாதனால அதுதான் ஆத்மஸ்வரூபம். அதனால இந்த இடத்துல தோஷம் இல்லைன்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்தியாவஸ்த அந்தியமாவஸ்த மோட்சம் மோட்சம் இருக்கிறவனுக்கு கூட உபய நித்தியத்துவா உபயம். சம்சாரி அவஸ்தையிலையும் ஜீவன் நித்தியம், மோட்ச திசையிலையும் ஜீவன் நித்தியம். ஆக சம்சாரி திசையில எந்த அளவு இருந்ததோ ஆத்மஸ்வரூபம் அதுதான் மோட்ச திசையிலையும் இருக்கு அப்படின்னு உன் சித்தாந்த பிரகாரம் நீ ஒத்துழைதான் ஆகணும். அப்ப என்ன ஆகிடும்? ரெண்டு திசையிலையும் ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரி ஆகிடும். அப்போ மோட்சத்துக்கு பாடுபடவே வேண்டாமே, இங்கே இருந்து போயிடலாமே. ரெண்டும் ஒண்ணுதான் உனக்கு. இந்த பத்த தசையும் ஒண்ணுதான், மோட்ச தசையும் ஒண்ணுதான். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு புண்ணியபாப கர்மா எங்களை படிச்சு எடுக்கிறது. அதனால எங்களுக்கு இந்த தேகம் கிடைச்சிருக்கு. தேகத்தை தள்ளணும், தேகத்தை என்ன பண்றது, என்ன பண்ணணும், உபாசனம் பண்ணணும், சரணாதி பண்ணணும், உலகத்தை அனுஷ்டிக்கணும். அதன் பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் வரும். அப்படிதான் நாங்க சொல்றோம். அப்படி நாங்க சொல்றதுனால இது எல்லாம் எங்களுக்கு அனுகூலமா போயிடும், உங்களுக்கு எல்லாமே விரோதமா போயிடும். அதுவும் தர இல்லை. நீ பிரயத்தனமே பட வேண்டாம், மோட்சத்துக்கு பிரயத்தனம் பட வேண்டாம். ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லட்டுமே. இப்போ இன்னும் சொன்னேன், மோட்சத்துல என்ன ரூபமோ அதுதான் அப்படின்னு சொன்னேன். அது சம்சாரி அவஸ்தையிலே ஒண்ணுதானே. சம்சாரி அவஸ்தையோ ஒன்னாதான் இருக்கு. ஏன்னா நித்தியம் நித்தியமா இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரே ரூபம் தான். அதனால மோட்சத்துக்கோசரம் நம்ம பிரயத்தனப்படவே வேண்டாம். பாட்டுக்கு அப்படியே சம்சாரம் சார்பாக மாதிரி ஆகும். அதனால எப்படி சொன்னாலும் ஓம் சித்தாந்தத்துல இவைகள் எல்லாமே அடிபட்டு போயிடுறது. அடிபட்டு போன விடயத்தை வச்சுட்டு எதையுமே நீ சொல்ல முடியாது. அதனால இந்த ஆரியத மதம் இருக்கே, அதாவது ஜெயின மதம், அது பரஸ்பர விருத்தமா இருக்கிறதுனால இதெல்லாம் சரியில்லை. இது சர்வார்த்தனா இதை ஒட்டுணும். ஆகவே இந்த பர்யந்தம் ஜெயினமத பர்யந்தம் கண்ணனம் பண்ணிட்டார். ஆக சாங்கியன் வைசேரியன் பௌத்தால 4 பேர் இவ ஜெயனன் இப்படி 7 மதம் கணிக்கப்பட்டது. அதன் பிறகு பாசுபத மதம் பசுபதியினுடைய மதம்னு ஒன்று இருக்கு சைவ மதம். நமக்கு சைவ மதம்ன்றது நமக்கு தேவையில்லாது. இன்னொன்னு நமக்கு நேர் விரோதிகள் யார் வைஷ்ணவனுக்குன்னு இவாழ்வா. இன்னொன்னு சைவன் சொல்றதே தவறு. சிவன் சிவன்னா என்ன அர்த்தம்னா இது வந்து எப்போதுமே விசேஷணமாக தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் சொல்றாரு அப்படிதான் இருக்கும். சிவாஸ்தே பம்பா நீ போறியே நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். உன்னுடைய வழி நீ போகின்ற வழிகள் மங்களங்களாக இருக்கட்டும். அப்போ சிவாகா தேவியன் வந்து வரதராஜ சொல்ற பெருமாளை வந்து இதை எடுத்தார் ராமனா திருவிக்கிரம அவதாரம் எடுக்கச்ச பெருமாளுடைய திருவடி சத்தியலோக பரியந்தம் போச்சு. அந்த சத்தியலோக பரியந்தம் போச்சு. அந்த சத்தியலோகத்துல வாழ்க்கைய பிரம்மா என்ன பண்ண சதுரமுக பிரம்மா அந்த திரவடிக்கு திரவஞ்சனம் பண்ணார். திரவஞ்சனம் பண்ணச்சு அந்த அதுலேருந்து வந்த ஜலம்தான் கங்கா ஜலமா மாறிடுச்சு. அப்போ பூமிக்கு வரல. அதுக்கப்புறம் பகீரதனை பிரயத்தனப்பட்டு எல்லா ஜலத்தையும் கொண்டு வந்துட்டான். கொண்டு வச்சு அவன் வந்து சொல்றான் இந்த ஜலத்தை வந்து தாழ முடியாது. யார் தாழ்வான்னு சிவன் தான் தாழ்வார். இந்த அர்த்தன் வந்து தான் தலையில சேர்த்துக்கிறார். அதை பார்த்துட்டு சுவாமி தேவியும் சொல்றார் ராமன் ஜெகத் கபட்ட வாமானத்தை நீ வந்து வாமன அவதாரம் எடுத்த கபட வாமனா வந்துட்ட திருவிக்கிரம அவதாரம் எடுத்த நேர பதம் போச்சு. அந்த பாத நேர போகச்ச திருமஞ்சனம் பண்ணார். அந்த ஜலத்தை கங்கா ஜலத்தை சிவன் தன் தள்ள தரிச்சிருந்தான். அதனால அவன் ருத்ரன் அவனுக்கு பேரு. ருத்ரன் என்ன ஆயிட்டான் சிவன் பேருந்திருப்பான். பெருமாளுடைய திருவடி ஜலம் பட்டதுனால இவன் மங்களகரமானவன் அப்படின்னு சிவன் அவனுக்கு பேரந்துதான். ஆனால் அந்த கங்காஜலத்துல போய் நம்ம தீர்த்தம் ஆடுறோம் இல்லையோ எத்தனை பேர் தீர்த்தம் ஆடுறா. முதல்ல ஒரு சிவன் தான் இருந்தான். இப்ப நாம எல்லாரும் சிவாலா மாறிட்டோம். என்ன அர்த்தம் மங்களகரமா மாறிட்டோம். இந்த மங்களத்தை தான் சொல்லணும் சிவசப்தம். அதோட சிந்தை என்ன பண்றாங்கன்னாக்கா பசுபதி மதம் சைவ மதம் அப்படின்லாம் நிறைய கற்பிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி கற்பிக்கிற மதமானது நமக்கு தேவையில்லை. அதுல வேத விருத்த தர்மங்கள்லாம் இருக்கு. உபாதான காரணம் நிமித்த காரணம் ஒன்றும் நமக்கு அவாத ஒத்துக்கவே இல்லை. உபாதான காரணம் வேற நிமித்த காரணம் வேற அந்த மாதிரி நமக்கு சொல்ற. அது மாத்திரம் இல்லாம பரதத்துவத்துல பெரிய வேறுபாடு. சிவனே பரதத்துவம். வேதிகன் வந்து சிவன் சொல்லவே மாட்டார். அங்கங்க ருத்ரன்னு தான் பார்த்தார். சிவன்கிறது அவனுக்கு பேர் இல்லை. பெருமாளுக்கு சிவன் பேராச்சு. எல்லாமே ருத்ரன் கூட பெருமாளுக்கு பேர். ஆனால் சிவன்கிறது அது மங்களத்தை சொல்றதுன்னு ஒன்றுதான் அர்த்தம். ஆனால் இதற்கே ருத்ரன்றது அதுதான் அவனுக்கு பேரு. சோரோதி ருத்ரோதி தத் ருத்ரஸ்து ருத்ரத்துவம் அதுதான். சமத்குமாரெல்லாம் வந்த உடனே பிரம்மா வந்த அவர் தான் அவருக்கு மானச புத்திராள் அவள்லாம் அவதரிச்சுட்டா போங்கோ என்ன போங்கோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாயிடுவா. சொன்னகர்லாம் போய் பிரஜைகளை திருட்டி பண்ணணும் கோவம். நாங்கள்லாம் யோகிகள் சுயமானது விஜயானாக நிவர்த்தியும் தர்மம் ஆசுதா. நாங்களாம் பிறக்கச்சேவே யோகிகளா பிறந்துட்டோம். எங்களுக்கு நிவர்த்தி மார்க்கம் தான் எங்களுக்கு வேணும். அந்த பிரவர்த்தி மார்க்கம் எனக்குலாம் வேணாம் நீயே வச்சுக்க போ அப்படின்ட்டாவா. நாங்கள்லாம் இந்த சிருஷ்டிலாம் பண்ண மாட்டோம். உடனே ஒரு கோபம் வந்துட்டோம். இது அந்த பிரம்மாவுக்கு இந்த 2 புருவமும் அப்படியே ஒன்னா சேர்ந்துடும். கோபத்துல அப்படியே புருவத்தை நெரிச்சுட்டாரு. அங்கேருந்து எகிரி குச்சுதான். அது எகிரி குச்சது அழுதுதான். இன்னொன்று படைச்ச என்ன அப்படின்ட்டு அழுததுனால உனக்கு ருத்ரன்னு பேரு ரோதனம் ருத்ரன்னு பேரு. சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டது பெருமா சிருஷ்டி பண்ணு அப்படின்னா ருத்ரன் ஒன்றியோ போதகணங்களா சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த மாதிரி போறது रुद्रन रुद्रन अड़के पार्टन सर्वज्ञान रुद्रन ताने अभी शिव स्वामी शिव अभी मंगलकर वार्त और व्यक्तिया परमशिवन इतमारी शैव पक्षम परदेवता विषय विरोधम आचार विरोधम तत्व विरोधम उपादान वे अब इन प्रमाणम इवाड़े कल्पिच आगम शैवागम तामस आगम तामस कार्य अरे चतुर्मुख ब्रह्मा आगमना राजस आगम आगमना वैष्णव सात्विक आगम शैव पक्ष नमक उगंद पी स्वामी वो नालु वह भाषार साक्य विरोधमा सुल्ला नालु विधमा वेद विरोधान सब विषय तुटा कपाड़ा कालामुका वाशुपद शैवाल नालु विधमा शैवाले नालु विधम इव अतने वेद विरुद्ध तत्व प्रक्रिया अदारी ऐहिकम आमस्मिकम नरिया कल्पिक्रावा अगर साधन निमित्त उपादान वे मुद्रिका शक्कम अब मुद्रिका शक्क दारण अभी का मुद्रिका शक्क तत्वज्ञ परमुद्रा विशारद भगासनस्थम आत्मान यात्वा निर्वाणमच्छति मुद्रिका शक्को व्यवहार शैव पक्ष पड़ना शिवन ध्यानी निर्वाणते अड़ेरा मोक्षते अड़ेरा अब पांग कंटिका रुचकम उंडलम शिखामणि भस्म यज्ञोपवीत मुद्राशक्कं प्रचक्षते कंटिकै रुचकम कंटिके इतनी तोन्दी पापा सुलभमा रुचकम स्वर्णा अंदवा कपालते तूक कपालते वे कुछ सापड़वा सुरापान साराये अंदमारी सापड़वाद अब धरिका मारे रुचकम और स्वर्ण आनद मारे कुंडलम कािखामणि की तल और मणि मारे उड़ मुक भस्म अदूड मसान भस्म सुल्ला मसानूर भस्मते पुसिक्रे आना अंद भस्मता वो शिवरहस्यम पुस्तक अल्ले भस्म विभूति अंत विभूति एप्ली तयारिक्कणुम अब अदारी यज्ञोपवीतम आर मुद्राशक्तन मुद्रा वो சிறப்பே கிடையாது அப்படினு சைவ ஆகமங்கள் அதெல்லாம் சொல்லிருக்காது அமாரி ருத்ராட்சகம் கண மஹஸ்தே ஜடாச்ச இகாச்ச மஸ்தகே கபாலம்பஸ்மனா ஸ்நானம் அப்படி எல்லாம் கூட இருக்கு रुद्राक्षम कंगणम कई कंगणम रुद्राक्षते कहते इलाटा रुद्राक्षम स्मार्ताले स्मार्ता आना सैवाल आना पड़ा पेवान सेविपा आना शिवन प्रधान देवता अभी जटा तल अमारी कपाल पस्मना स्नान विभूत उड़प पुदिपा इतना सैवाद इतरन शूद्राद दीक्षा विशेषम पड़िटा यदो दीक्षा पड़ा पड़िटा अंद क्षण ब्राह्मणना मारी अब सैवागम इतना सैव तत्व पस्मदान वेद एंगेमें ஊர்து பண்றது கூட ஏதோ பெரியவா காமிக்கிறாங்க. சுவாமி வந்து சத்தியத்திர ரட்சையினா ஊர்து பண்றதுனா நிறைய பிரமாணம் காமிச்சிருக்கு. ஆனால் இந்த பஸ்மத்தை பூசிக்கிறது, ருத்ராட்சத்தை தரிசிக்கிறது, அதே மாதிரி இந்த கபாலத்தை கையில வச்சிக்கிறது இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ருத்ராட்சம் எல்லாம் தரிக்கிறாளே ஸ்மார்த்தா பூஜை பூசிக்கிறான். ஏமா கபாலத்தை வச்சிக்கிறது தானே எலும்பு அது என்ன மண்டபம் அதை வச்சிக்கிறது இல்லையே. ஏன்னா அவர்க்கே அதெல்லாம் நிஷித்தமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய தத்துவ பேதம் ஆச்சார பேதம் அத மாதிரி பரதத்துவம் இருக்கு பாருங்க. அதுல பேதம் விபரீத கற்பனை இவை எல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் சேர்ந்து வாசுபத மதத்தை 4 விதமா வச்சுருக்கா. அந்த 4 எல்லாருக்குமே பசுபதி தான் பிரதானம்னு சொல்றாங்க. இதை சர்வாத்மனா நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டாரு. शंकराचार्य को सर उतक पशुपति मदते खंडन पड़ रहा वाशुपद वेणाम शंकराचार्य कूड़ा खंडन पड़ा शैवा वाशुपद कालामुका कापाड़ा मतंगा देवल सर्वात्मना खंडन पड़ी आगे पशुपति पेर ऐसा पशुपति मदते खंडन पड़े इन मदते ऐन खंडन पड़नों शिवन वरवो पेमानुடைய விபூதி खंडन पड़ो अब कमानुடைய भक्तन अब परवा विपरीत परदत्व कंडिको पुरुष निर्णय स्वामी आनवंदार तवत पूर्ण खंडन पड़े पुरुष तत्व निर्णय इवर पड़े नटराज अंद महान और 8 பக்கமோ 12 பக்கமோ தான் முழுக்க முழுக்க சில இடத்துல ருத்ரன் சொல்றது, சில இடத்துல சதுர்முகன் இரண்யகர்மன் சொல்றது, சில இடத்துல இந்திரன் சொல்லும், சக்தியை சொல்லும் परदेव अक्य दृढ़ पूर्वपक्ष पड़ी अतने समाधान वा शिवप्रकाश मदल अध्याय कड़ी अधिकरण 25-30 பக்கம் शैव तत्व शिवन परदेव इले अब पकव कण्डन शिवप्रकाश अंद पक्ष सर अभी अधिकरण चलप स्लोक रूप अधिकरण साल 5 ஸ்லோகம் पार्कल इनकी कविता श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।